மிஸ்டர் எப்படி சார், எனக்கு அவிச்ச முட்டையே பிடிக்காது. 100 பொரிச்ச முட்டையை கொண்டுட்டு வாங்க, அதுதான் எனக்கு பிடிக்கும். மன்னிக்கவும், நடுவரின் தீர்ப்பு இறுதியானது. நான் சொல்லுகிறதுதான் நீங்கள் செய்ய வேண்டும். சீக்கிரமாக முட்டைகளை சாப்பிடுங்கள். அடுத்த ரவுண்ட் போட்டி காத்திருக்கிறது. வேகமாக சாப்பிடுங்கள். இதுக்கு மேல சாப்பிட முடியாதப்பா. போட்டி வேகமாக விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 2 நிமிடங்களே இந்த போட்டிக்கு ஒதுக்கப்படுகிறது. 2 நிமிடங்களுக்குள்ளதாக யார் அதிக முட்டைகளை சாப்பிடுகிறார்களோ அவர்கள் அடுத்த சுற்று போட்டிக்கு தகுதியுள்ள மக்களாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். மேஜிக் பண்ணி மேஜிக் பண்ணி முட்டையை சாப்பிடலாம் பார்த்தா முடியலப்பா, உள்ள போக முட்டைக்கு. முட்டைகளை வேகமாக உள்ள தள்ளிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்தால், ஒரு சிலரை பார்த்தால், 10 நாட்கள் பட்டினி கிடந்தவர்கள் போல முட்டைகளை அள்ளி அள்ளி சாப்பிடுகிறார்கள். போட்டி முடிவடைய போகிறது. இன்னும் 10 வினாடிகள் இந்த போட்டிக்கு இருக்கிறது. கவுண்ட் டவுன் நவ் ஸ்டார்ட்ஸ். 10. இந்த முட்டைகளை வேகமாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு முட்டை மாத்திரம் சாப்பிட்டு இவர் முதலாவது போட்டியில் இருந்து விலகி கொண்டிருக்கிறார். அடுத்த ஒருத்தர் மிக கஷ்டப்பட்டு முட்டைகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். உங்களால் இதற்கு மேல் சாப்பிட முடியுமா? இவர் சாப்பிட்டது 2 முட்டைகள் மாத்திரமே. அடுத்தபடியாக நீங்கள் எத்தனை முட்டைகள் சாப்பிட்டிருக்கிறீர்கள்? 2 முட்டைக்கு மேல சாப்பிட முடியல சார். 2 முட்டைக்கு மேல அவரால் சாப்பிட முடியவில்லை. இந்த போட்டியாளர் பார்ப்பதற்கு பரிதாபமான தோட்டத்திலே காணப்பட்டாலும் இவர் சாப்பிட்ட மொத்த முட்டைகள் 6. இந்த போட்டியாளர் அதிக சிரமத்தோடு முட்டைகளை சாப்பிட்டார். இவரும் சாப்பிட்ட முட்டைகளின் மொத்த எண்ணிக்கை 6. இன்னொருவர் சாப்பிட தடுமாறுகிறார். அவரை விசாரிப்போம். அவர் சாப்பிட்ட முட்டைகளின் எண்ணிக்கையும் 6. இதோ 3வது கடைசி சுற்றுக்கு தகுதி பெற்ற இந்த 3 பேரை கரங்களை தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோமா? இவருடைய பெயர்களை சொல்கிறேன். 3வது சுற்றுக்கு தகுதி பெற்றவர்கள் ரோஜர் எட்வின், அடுத்தபடியாக கால்வெல், மார்டின் லூதர். இப்பொழுது 2 சுற்று போட்டி முடிவடைந்திருக்கிறது. 3வது சுற்று போட்டி நான் ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்தபடி ஜூஸ் குடிக்கல. இனி அடிக்கிறது யாருமே கிடையாது தெரியுமா? அப்படியா? பாப்மா பாத்ரூம் ஜூஸ் குடிக்கல பாருங்க, ரொம்ப பீத்தாதி குடிக்கிற வழிய பாருங்க. காடு அது ரைட் தான். சரி, எனக்கு மூன்றாவது சுற்று போட்டி இப்பொழுது ஆரம்பமாகிறது. உங்கள் கண் முன்பதாக அருமையான ஜூஸ் கலக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. யார் இதை முதலிலே குடித்து முடிக்கிறார்களோ அவர்கள் இந்த போட்டியிலே வெற்றி பெற்றவராக கருதப்படுவார். அவருக்கு பரிசு 10 பவுன் தங்கச்சங்கிலியும் ஒரு தங்க மோதிரமும் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். போட்டியை ஆரம்பிக்கலாமா? ரெடியா இருக்கோம், நாங்க தயாரா இருக்கோம். ஆர் யூ ரெடி? ரெடி, எஸ். இப்பொழுது போட்டி ஆரம்பமாக போகிறது. ரெடி ஸ்டார்ட். வேக வேகமாக ஜூஸை குடிக்கிறார்கள், வேக வேகமாக ஜூஸை குடிக்கிறார்கள். கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்தலாமே. போட்டி விறுவிறுப்பான கட்டத்தை எட்டிவிட்டது. ஒருவரை ஒருவர் பார்த்து போட்டி போட்டுக் கொண்டு ஜூசை குடிக்கிறார்கள். வேக வேகமாக ஜூசை குடிக்கிறார்கள், வேக வேகமாக ஜூசை குடிக்கிறார்கள். போட்டி முடிவடைய போகிறது. போட்டி நெருங்கிவிட்டது. போட்டி முடிவடைய போகிறது. இதோ போட்டி முடிவடைய போகிறது. நெருங்கிவிட்டது. பரிசை பெறுகிற அதிர்ஷ்டசாலியா போட்டி நெருங்கிவிட்டார். நெருங்கிவிட்டார் போட்டி. போட்டி பரிசு பெறுபவர் இந்த 3 சுற்று வெற்றி பெற்று அருமையான தங்க சங்கிலியும் தங்க மோதிரத்தையும் கைப்பற்றுகிறவர் மார்டின் லூதர். அவருக்கு இப்பொழுது
தங்கச்சங்கிலியை நாம் பரிசாக கொடுப்போம். அந்த தங்கச்சங்கிலியை பரிசு கொடுப்பதற்கு முன்பதாக அவரிடத்திலே ஒரு சிறிய மினி பேட்டி எடுக்க ஆசைப்படுகிறேன். வாழ்த்துக்கள் மார்ட்டின் லூதர், உங்களை நான் பாராட்டுகிறேன். நீங்கள் உங்களுடைய இந்த மூன்று முயற்சியிலும் எப்படி வெற்றி பெற்றீர்கள் என்பதை மக்களுக்கு விளக்கி சொல்லுங்களேன். நான் பலூன் உடைக்கிற போட்டியில சின்ன பிள்ளைல இருந்து நல்லா விளையாண்டுருக்கேன். அதனால அதை ரொம்ப தேர்ச்சி பட்டுவேன். ஸ்கூல்ஸ்ல காமிச்சு நல்லா விளையாண்டுருக்கனால ஈஸியா ஜெயிச்சிட்டேன். ஓகே. ரெண்டாவது முட்டை சாப்பிடுறது, எனக்கு முட்டைனா ரொம்ப பிரியம். முட்டைனா ரொம்ப பிரியம் உங்களுக்கு? ஆமா. அடிக்கடி சாப்பிடுவீங்க? ஆறு முட்டை அது கம்மி, நான் நூறு முட்டை சாப்பிடுவோம் நாளைக்கு. தினசரி சாப்பிடுவீங்க? ஆமா. ரைட், பாராட்டுகள். ஜூஸ் குடிக்கணும்னா போதும், கூலா இருந்தா போதும், டன்னு டன்னா போகும். அதனால நீங்கள் நன்றாக முட்டை சாப்பிட்டு ஜூஸ் குடித்து பயிற்சி எடுத்ததுனால இந்த போட்டியில வெற்றி பெற்றீர்கள். நீங்கள் பயிற்சி பெற்றதுனால இந்த போட்டியில வெற்றி பெற்றீர்கள். அனுதினமும் கடைபிடித்த காரியங்களினாலே இந்த போட்டியிலே உங்களுக்கு பரிசு கிடைத்தது. உங்களை நான் பாராட்டுகிறேன். இந்த தங்கச்சங்கிலியை இப்பொழுது உங்களுக்கு நான் அணிவிக்கிறேன். உங்களுக்கே தான் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். இப்பொழுது அவர்களுக்கு ஒரு தங்க மோதிரம் பரிசாக வழங்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். கரங்களை கட்டி உற்சாகப்படுத்துவோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வருடமும் இதே போல இந்த இடத்திலே தீயத்தை வளாகத்திலே போட்டி நடைபெறும். மறுபடியும் அதை காணவிருக்க உங்களை நாங்கள் மறுபடியும் அந்த போட்டியும் நீங்கள் பங்கெடுக்குமாறு உங்களை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆதரவு கொடுத்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்தின, வீரர்களை உற்சாகப்படுத்தின அனைவருக்கும் நன்றி, 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 வணக்கம்.